summer night. Red roses. Will he offer me his mouth, his hunger? Yes. And will he starve without me? Yes. And does he love me? Yes. Rope to the wolf with the red roses. Yeah!
நல்ல பிள்ளைய பத்திரிக்க தாய். இதெல்லாம் ஏதுடா? வார வார இந்த ரவுடி பசங்களுக்கு மாமூல் கொடுப்பமே அந்த துட்டுதான். ஆமா இவங்க எல்லாம் எங்க ஏத்திட்டு போறீங்க? ஜீப்ல ஏறு நான் சொல்றேன். எதுக்கு? டே ஏறுடா. என்ன அருவருக்கா?
மேல வந்து கிளம்ப வந்தா என்ன ஆகும்? இவனை சொல்லி தப்பு இல்லீங்க. எல்லாம் அவங்க அம்மா குடுக்குற செல்லம் தான். நான் என்னமா செய்யிறது? வீட்ல என்ன சேட்டை பண்றான் ஆபீஸ் கூட்டண்டா? படியில எக்கடி தெரிய முடியும். கண்ணை குத்தி நோண்டணும்ங்கறேன். ஆமா ஆமா கண்ணை குத்தி தோண்டணும். என் பையனா இருந்தா தோள குடிச்சிருப்பேன். திங்க வேண்டியதா உங்க வேண்டியதா? திமிர் புடிச்ச ஆட கூடாதரா? இங்கிலீஷ் பள்ளி கூடத்துல படிக்கிற திமிரா? அன்னைக்கு எல்லாரையும் ஏப்ரல் ஃபூல் ஆக்கணும் அம்மே. நீ ஊரே முட்டாளாக்கலாம். என்ன நீ முட்டாளாக்க முடியுமா? நான் எப்படிங்க உங்களை புதுசா முட்டாளாக்க முடியும்? நீங்க தான் ஏற்கனவே முட்டாளாச்ச. அகத்திமா வச்சிருந்த இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? வீட்டுக்கு வா சூடு போடுறேன். நல்ல புள்ளைய பத்திட்டீங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கணுமா? ஏமா படிப்புலயாவது ஒழுங்கா படிப்பானா இல்ல அதுலயே கொட்ட விட்டுவானா? அதெல்லாம் இல்லைங்க. படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். கிளாஸ்ல இவன் தான் ஃபர்ஸ்ட். குறும்பு தான் அதிகம். ஃபர்ஸ்ட் மார்க்கா? இருக்காதே. டேய் இங்க வா. நவுறுங்க. என்ன சார் இது? நம்ம ஆபீஸ் கேண்டீன இங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. இது சாப்பிட்டா உங்களுக்கு சரியா போகும். அப்புறம் என்ன நீங்க வேலை பார்க்க போறீங்க? பைத்தியக்காரா. மத்தவங்க எல்லாம் தூங்குறான், நான் திங்கிறேன். ஆமா நீ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்றியே, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றியா? என்ன கேளுங்க. உலக மேப்ல ஆப்பிரிக்கா கண்டம் இந்த பக்கத்துல இருக்குதா? இந்த பக்கத்துல இருக்குதா? இந்த பக்கம் தான் சார் இருக்கு. போட அறிவு கேட்டவனே, ஆப்பிரிக்கா கண்டம் உலகம் எப்படி இந்த பக்கம் இருக்கு? சார் பூமி சுத்தும் போது இந்த பக்கம் வரும்போது நான் பாத்துட்டேன், அந்த பக்கம் வரும்போது நீங்க பாத்துட்டீங்க. பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா? தச்சு விட்டு போச்சு. சார் மேனேஜர் சார் கூப்பிடுறாரு சார். கணக்குல ஏதோ குழப்படி, நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். தின்னுறாத, காசு கொடுத்து வாங்கினது. என்ன? ஒண்ணு இல்ல மேனேஜர், என்னை கண்டா நடுங்குவாரு. என்னப்பா அது பாம்பு பாம்புன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து நீங்க பசங்களா? என்ன சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கா? ஏன் வயிற்றுல குட்டிக்கிற? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மெமோ வந்ததே கிடையாது. ஐஜி வெளுத்து வாங்கிருக்கார். வேலை செய்ய துப்பலன்னு ஏன் நீங்க சம்பளம் வாங்கினு கேட்டுக்காரியா? இந்த தொப்பையை தலையில வைக்க வெக்கமா இருக்கு. ஆமா சார், ஒரு வருஷமா இந்த சர்க்கிள்ல கொலை நடந்துகிட்டு இருக்கு. பணத்தோட வர பணக்காரங்க எல்லாம் பலியாயிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு சும்மா இருந்தா ஐஜி மெமோ கொடுக்காம மெடலா கொடுப்பார்? யோ என்னையே அலும்பா இருக்கு. என்னமோ நான் மட்டும்தான் இந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குற மாதிரியும் எனக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்குற மாதிரி பேசுறீங்களே. ஏன் உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நீங்க கண்டுபிடிக்கிறது சார், இந்த சர்க்கிள்ல நான் ஜாயின் பண்ணி ஒரு மாசம் தான் ஆக போகுது. ஒரு வருஷமா நீங்க கண்டுபிடிக்க முடியாத கொலைகளுக்கு எல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொல்வீங்க போல் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க சார், நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா கிழிச்சிங்க. பாண்டி பசால வேணா தகராறு பண்ணா பல்ல கட்டிவிங்க. இது கொலைகேசியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உடம்புல பலம் இருந்தா மட்டும் பத்தாது, மூளையிலையும் பலம் வேணும். நம்ம ரெண்டு பேருக்குமே டாப் காலின்னு ஐஜி முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் புதுசா ஒரு எஸ்ஐ அப்பாயின் பண்ணிருக்காங்க. நாளைக்கு வரப்போறா. போறாளா? ஆமையா, பொம்பளை. பொம்பளையா? ஆமையா, ஆம்பளைங்க நாம சாதிக்க முடியாததை ஒரு பொம்பளை வந்து சாதிச்சுட்டான்னு வச்சுக்க. பேசாம இந்த காக்கி சட்டை எல்லாம் கைட்டி போட்டுட்டு காசி ராமேஸ்வரம் போக வேண்டியதான். மிஸ்டர் மனோ, அவங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் ஜூலி. மேடம் தொப்பிய கொஞ்சம் சரியா வைங்க. ஏ சார்,
நம்மால ஒரு கேஸ கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி புதுசா ஒரு எஸ்ஐ அப்பாயின்மெண்ட் தான் சொன்னீங்க இங்க தொப்பி வைக்கிறதுலயே தகராறு இவங்க கண்டுபிடிப்பாங்கறீங்க நமக்கு புரியுது பள்ளிக்கூடத்துல பசங்க வாதியாட்ட கோல் முட்டுற மாதிரி இந்த அம்மாவுக்கு தொப்பி வைக்கிறதுலன்னு அழிச்சுக்கிட்டு நானா போய் கோல் முட்ட முடியும் மேடம் நாட்டுல எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் மேல என்னமா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க லேடிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வர்க் பண்ண முடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன விதிவிலக்கா ஆமாமா அப்பதான் உயிரை விடலாம் சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி நல்லா அனுபவிச்சுக்கம்மா என்ன சார் பயமுறுத்துறீங்க அது இல்லம்மா இந்த சர்க்கிள்ல கொலைகள் அதிகமா நடக்கும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான சம்பளம் கொடுக்கறாங்க கண்டுபிடிச்சிருவியா உங்கள மாதிரி சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒத்து வச்சா ஒரு கேஸ் என்ன 1000 கேஸ் கண்டுபிடிக்க முடியும் ஹாய் மிஸ்டர் ஒரு ஸ்காட்ச் விஸ்கி கொண்டு வா 469 லெக்கேலும் கூட ஒரு 5 லட்சம் ரூபா கேஷ் வேணும் 5 லட்சம் நோ only 5000 பீல் அவைலபிள் மேடம் நான் கேட்டது பீல் இல்ல கவர்மெண்ட் கரன்சி வாட் மேடம் நாங்க கேட்டதை நீங்க கொடுக்கலன்னா இந்த பார் இருக்காது அதை விட உங்க உயிர் இருக்காது என்ன சொல்றீங்க ஸ்டூபிட் ஏய் ஹலோ நான் இங்க பாண்டி பஜார் ரெயின்போ பார்ல இருந்து பேசுறேன் இங்க நல்ல ரவுடிங்க வந்து எங்க முதலாளி அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்க துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மரியாதையா சரண்டர் ஆயிடு இல்லனா ஷூட் பண்ணிடுவேன் பாப்பா ஊருக்கு புதுசா காப்பாத்திரைன்னு வந்து கற்ப பறி கொடுக்குறியா டேய் குழந்தைய கூட்டிட்டு போய் சாப்பிடு தீபாவளி துப்பாக்கி வாங்கிட்டு வந்துட்டா அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியல நீ கொலகாரனை கண்டுபிடிக்க போற ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் மனோவா பேசுறேன்
நாம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கடத்தல் கும்பல் நேற்று ராத்திரி வந்திருக்காங்க ஹோட்டல் எவரெஸ்ட்ல தங்கியிருக்காங்க நீங்க எல்லாரும் போய்க்க அங்க வந்துருங்க நாங்க மார்வேஷத்துல காத்துட்டு இருப்பேன் சட்டையால சாதிக்க முடியலன்னு மாறி வேஷத்துல சந்திக்கலாம்னு வந்திருக்கியா தைரியம் போட்டு இருக்கிற சட்டையில இல்லடா மனசுல இருக்கிற தெம்புல தான் எங்க உன் தெம்ப காட்டு பார்க்கல Thank you.
மேடம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரேன் இன்ஸ்பெக்டர் வந்தா சொல்லிடுங்க மன ரொம்ப துணிச்சல் இல்ல அவர் ஒருத்தராக மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க சித்தூர் ராணி பத்னிங்கிற நினைப்பா உனக்கு எல்லாம் குதிரை ஏத்தம் அதுல என்ன தப்பு அதுல என்ன தப்பா மூக்கு முடியுமா இருந்தாலே வரதட்சணை கேக்குறாங்க குப்புற விழுந்து பல்லு போயிருந்தா மாப்பிள தேடியா உன் வாழ்க்கை வீணா போயிடும் என்ன வேணும்னாலும் திட்டுங்க ஆனா என் உயிரை காப்பாத்தினீங்க இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல என் கைய விட்டா அதுவே போதும் ஆனா பாரு Thank you.
சாரி ஜூலி, மனசுனா என்னானு எனக்கு நல்லா தெரியும். பட் என் மனசனா உனக்கு தர முடியாது. பிகாஸ் எல்லாம் தொடாதீங்க. ஏன் தொடக்கூடாது? தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. நான் இன்ஸ்பெக்டர் மனோ, நீ மிஸ்ஸஸ் மனோ. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. போன வருஷம் இதே தேதியில காலை 10 மணிக்கு இந்நேரம் முகூர்த்தம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தான் என் ப்ராப்பர்ட்டின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நான் தொடுவேன். தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. ஏய், கிராக்கி பண்ணாத. சொன்னா கேட்க மாட்டீங்க. விடுங்க. ஏய், மடியில தங்கத்தியா கட்டி வச்சிருக்க? ஆமா, கருப்பு தங்கம் கட்டி வச்சிருக்கேன். கருப்பு தங்கமா? உள்ள உங்க மக இருக்கா? அப்படியா? சார் எப்ப வந்தாரு? வந்து ஒரு மாசம் ஆச்சுனே. நேத்து தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் பையனை பார்க்கணுமே. என்னங்க நீங்க குழந்தை எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் பார்த்தாகணும். இத பாருங்க, ரொம்ப தொல்லை பண்ணீங்க. பிறக்க போற குழந்தை பிறக்கறப்பே லத்தியோட பிறப்பான், உங்களை நல்லா உதைக்க போறான். அப்படியா? பிறக்க போற குழந்தைய வச்சு பிறக்க வைக்கிற அப்படியே மிரட்டுறியா? ஏய், பிச்சு பிடியும் பிச்சு. ஆமா, வாங்க நீங்க சத்தம் போடுங்க.
பொன் பண்டிகை கொண்டாடுங்கள் என்ன செல்வி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இத பாரு, இப்ப நீ டாக்டர் வீட்டுக்கு போகணும், அதுக்கு ஜீப் ஏற்பாடு பண்ணிருக்க, பக்கத்து விட்டு மாமி துணைக்கு வராங்க, அப்புறம் என்ன? நான் வாழ்க்கைப்படுது உங்களுக்கா பக்கத்து விட்டு மாமிக்கா? சினிமாக்கு பார்க்கு கோயிலுக்கு எல்லாத்துக்கும் பக்கத்து விட்டு மாமி தான் வராங்க. நான் செத்து போயிட்டா போது பாக்க வருவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, பிடிக்கிற கேஸும் கிடைக்கிற பதகமும் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. கட்டிக்கிட்ட பொண்டாட்டியும் பிறக்க போற குழந்தையும் உங்களுக்கு முக்கியமா தெரியல. எனக்கு டாக்டர் கிட்ட போக தெரியும், நீங்க போங்க. இத பாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு எல்லாம் புரியுது, நீங்க போங்க. ரொம்ப பெயினா இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன். என்னங்க இத பாருமா, டாக்டர் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்காரு, அவசரப்பட்டா எப்படி? ஆமா, உங்களுக்கு எஃப்ஐஆர் லாக்அப்பும் போலீஸ் தான் முக்கியம். நான் எப்பதான் முக்கியமா இருந்திருக்கேன்? என்னமா, நான் எவ்வளவு முக்கியமான வேலையா வரணும்னு தெரியுமில? என்ன விட உங்களுக்கு வேலை முக்கியமா போச்சா? இத பாருமா, உனக்கு ஒண்ணு ஆகாது, ஏன் மனசு போட்டு சும்மா அழட்டிக்கிறேன்? இந்த பாரு, நான் ஒரு உள்ள வரலாம் வந்துறேன், படுத்துங்க. அடுமான சொல்ல கேள்வி வந்துடுறேன். போலீஸ்காரங்க நிலைமையிலீங்க. ஒரு சாதாரண மனுஷங்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க. நான் மத்த பொண்ணுங்களை மாதிரி உங்ககிட்ட பணம் காசு கேட்டேனா, நகரட்டு கேட்டேனா, என் புருஷனோட அன்பதான கேட்டேன், அது கூட உங்களால தர முடியலனா நாம ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்? எதுக்கு இந்த டிராமா? செல்வின், தாலி கட்ட கூட முகூர்த்த நேரம் தவறி வந்தவர் தானே நீங்க? சாந்தி முகூர்த்தத்துக்காக ஒழுங்கா வந்தீங்களா? கேஸ் இருக்குன்னு போயிட்டீங்க. கேட்டா காக்கி சேட்டதே முதல் பொண்டாட்டி, நீ ரெண்டாவது பொண்டாட்டி சொல்லிட்டீங்க. இது பாருங்க,
கண்ண இல்லாத கூட இளைய குடியா போ சம்மதிக்க மாட்டா அதுக்கு ஒத்துக்கிட்டு உங்க கூட வாழ்றனே செல்வி உன்னோட கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு பொறுமையா இரு காலையில பேசிக்கலாம் பொறுத்தது போதும் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் செல்வி போலீஸ்காரனா இருக்க போறீங்களா இல்ல என் புருஷனா இருக்க போறீங்களா ஊர்ல வேற போலீஸ்காரங்களே இல்லையா எல்லாம் உங்களோட பொண்டாட்டி வேணா புள்ள வேணா அலைஞ்சிட்டு இருக்காங்களா நானும் அப்படி சொல்லணுமா மத்தவங்க எனக்கு உதாரணமா எடுத்துக்க நான் தயாரா இல்ல மத்தவங்களுக்கு நான் உதாரணமா வாழ்ந்து கட்டணும்னு ஆசைப்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல காக்கி சட்டைக்கு தான் முதலிடம் பொல்லாத காக்கி சட்டை வாட்ச்மேன் கூட தான் காக்கி சட்டை போட்டு அடிங்க கொண்டுடுங்க உங்க கூட வாழ்றத விட சாவறதே மேல் அடிச்சு கொண்டுடுங்க 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 என்ன சொல்றேன் செல்வி யாரு வீட்டுல இருந்துகிட்டு யாரடி கிட விட்டுங்கிற உங்க வீட சரி போற போயிடுற செல்வி நான் ஏதோ ஆத்திரத்துல அவசரத்துல பேசிட்டமா நீங்க ஆத்திரத்தை சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டிட்டீங்க செல்வி உங்களை எவ்வளவு பாச வச்சிருக்கு உனக்கே புரியலையே என்னது நீங்க என் மேல பாச வச்சிருக்கீங்களா அது உண்மையா இருந்தா என்ன முதல் பொண்டாட்டி ஏத்துக்கிறீங்களா முடியாது உங்களால நிச்சயமா முடியாது இது பாருங்க உங்க வீட்டு தொட்டில உங்க பாராட்டையும் பதக்கத்தையும் போட்டு தாளாட்டுங்க என் வீட்டு தொட்டில என் குழந்தைய நான் தாளாட்டுறேன் ஏசி போட்டுருக்கா ஓஹோ அதுக்கு தான் 35 ரூபாய் கூட வாங்குனானா ஏயா அந்த ஏசிய குறைச்சிட்டா 35 ரூபாய் கையில குடுத்துருவானா உள்ள வந்தாலே பில்லு போட்டுருவாங்க சார் படம் எடுக்க வந்துட்டான் கவர்த்தியாவே இருந்துருவோம் ஏயா இவ்வளவு காசு வாங்குறீங்க பணத்தை வைக்க ஒரு பொட்டி பீரோ ஒன்னத்தையுமே காணுமே இங்க இல்ல சார் அதுக்கு உள்ள ரூம் இருக்கு சார் ஓஹோ அதுக்கு வேற ரூமா இங்கேயும் ஜில்லுன்னு இருக்கு அதாங்க பீரோ ஏயா பூட்டு சாவியெல்லாம் உண்டா பெட்டியை பூட்டி சாவியை நீங்களே வச்சுக்கலாம் சாபாஷ் ஏன்னா இதுல 40 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் ஆமையா ஒன்னு ரெண்டா இருந்தா பரவாயில்ல ஒரு படம் எடுத்து அது 100 நாள் ஓடுற வரைக்கும் ஊர் பக்கம் தலை வைக்கிறதுலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படம் எடுக்க போறீங்களா அட என்னப்பா நீ என் பங்காளி மாதிரி பேசுற இல்லீங்க ஒரு நெல்ல போட்டோம் கரும்ப போட்டோம்னா பயிராகுது சினிமா படத்துல பணத்தை போடுறீங்களேன்னு கேட்டேன் நான் மானஸ்தையா மானஸ்த ஊர்ல என் பங்காளிக்கு ஒரு டென்ட் கொட்டை இருக்கு போன வாரம் தீபாவளிக்கு என் 3வது சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு படம் பார்க்க போனேன் என்ன 2 மணி ஆட்டத்துக்கு 3 மணிக்கு போன டிக்கெட் இல்லைட்டா அப்புறம் என் கௌரவம் என்ன வருது என் 3வது சம்சாரம் எதிர்க்க அவன் அப்படி பேசலாமா அப்புறம் ஊர்ல சொத்து இருந்தேன் சொகை இருந்தேன் கார் இருந்து பங்களா இருந்து என்ன பிரயோஜனம் அதனால நேரா பணத்தோட வந்துட்டேன் ஒரு படம் எடுக்க போறேன் அதே டென்ட் கொட்டையில விட போறேன் அவனுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்ல போறேன் நீங்க எடுத்தே ஆகணுங்க அட அதுக்கு தானப்பா வந்திருக்கற அதுக்குள்ள இந்த தவி தவிக்கிற போய் தண்ணி குடு இத கொண்டு வரங்க கமல காசனை வச்சு படம் எடுக்கிறதா சிவாஜியை வச்சு படம் எடுக்கிறதா இல்ல ரஜினியை வச்சு படம் எடுக்கிறதா அவங்க ரெண்டு பேரை பத்தி தெரியாதுங்க ரஜினிய ரொம்ப நல்லா தெரியுங்க ரஜினியை எனக்கு கூட தான் தெரியும் படத்துல பாத்துருக்கேன் அவருக்கு ஒன்னையே தெரியுமா அவரும் நானும் இன்ஸ்டிடியூட்ல ஒன்னா படிச்சங்க அப்புறம் நீ ஏன் காப்பி ஆத்துற கால நேரம் அவருக்கு நல்லா இருந்தது ஸ்டார் ஆயிட்டாரு நான் காப்பி ஆத்துறேன் ஓ அப்படியா கதை ஆமா ரஜினி தம்பி படத்துல நடிக்க இப்ப என்ன வாங்குது பணம் தான் அட என்னைய நீ என் பங்காளி மாதிரியே பேசிட்டு இருக்க எவ்வளவு வாங்குதுன்னு கேட்டேன் எவ்வளவுன்னு தெரியாதுங்க ஆனா மொத்தமா வாங்குறதா கேள்வி ஆனா பாதி பணத்தை மொத்தமா கொடுத்துருவோம் அவரே படத்தை புடிச்சு கையில கொடுத்துட்டோம் நமக்கும் ஜோலி முடிஞ்ச மாதிரி நீதி பணத்தை என்ன பண்றது கமலஹாசனை வச்சு ஒரு படத்தை புடிச்சு கொடுத்துருவோம் அவர் எனக்கு தெரியாதியா அட என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆள் இருக்குங்க அப்படியா ஆமாங்க அட எல்லா தெரிஞ்ச ஆளா இருக்கியா என்ன மாதிரியே ஒரு விவரமான ஆளியா நீ உங்கள மாதிரி இல்லீங்க ஓரளவுக்கு தாங்க ஒத்துக்க ஒத்துக்க சரிங்க நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் வழி பண்ணிடுவோமா ஆரம்பமே அபசகுனமா பேசுறா கத்தி இருக்கு கமலைய விடு ஹலோ ராபர்ட் ஸ்பீக்கிங் ஹலோ ராபர்ட்
படம் எடுக்கிற ஆசையோட ஒரு பணக்காரன் வந்திருக்கான். 40 லட்சம் ரூபாய் ரெடி கேஸ். நீ காரோட வந்துரு, நான் பார்ட்டியோட ரிசப்ஷன் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சார். தம்பி, 40 லட்சம் ரூபாய் போட்டு படம் எடுக்கிற நல்ல காரியமா போறேன். ஜெயமா வந்த 20 ரூபாய் கொடுப்பேன். இந்த 10 ரூபாய் வச்சுக்க, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏண்டா ராமசாமி, போகும்போதே அவசகனமா பேசுற, வர வர உன் புத்தியை கெட்டு போச்சு. அது யாருங்க ராமசாமி? நான் தே. ஐயா வணக்கம். வணக்கம். தம்பி யாரு? நான் தான் இந்த கமலஹாசனை பார்க்கும். நீங்க அடிடே கமலஹாசன் நீங்க தானா? இல்லையா, கமலஹாசனுக்கு ஏற்பாடு. ஓ அப்படியா, ஏற்பாடே ஏக அமக்கரமா இருக்க. ஏன் தம்பி கண்ணாடி எல்லாம் ஏத்துற? அது மெட்ராஸ் வெயில், ஐயா உடம்பு கொத்துக்காது. அதான் கவலையே இல்ல. படம் புடிச்சு விட்டோம்னா எங்க ஊரு கொட்டாயில படம் 100 நாள் ஓடணும். ஓடுமா ஓடலன்னு வச்சுக்க, நான் குடும்பத்தோட ஊரை விட்டு ஓட வேண்டியதா போயிடும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் 3 குண்டாட்டிக்காரன். தம்பி ஏன் கண்ண அடிக்கிற? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, அது கண்ணு உறுத்துற மாதிரி இருந்துச்சு. அதான் உனக்கு உறுத்துச்சுனா அவன் ஏன்டா அடிக்கிறா? மாத்தி மாத்தி கண்ணு அடிச்சு ஆலய அடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? படலூர் குமாரசாமி பேரண்டோய் அதை எதுக்குடா மூடுற, முழிக்கிற? பணத்தோட பட்டணத்துக்கு போனா கிண்டிடுவாங்கன்னு என் பங்காளி சொல்லி அனுப்பிக்கிறாடா. உங்ககிட்ட ஏமாறத்துக்கு நான் என்ன குறுமுட்ட நினைச்சியா? ஓகே வகுந்துரு வகுந்து. ஐயா நான் சொல்றது கேளுங்க, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுல என்ன பேசுறது, வீட்டுல தீத்துக்கோ. ஐயா ஐயா நான் சொல்றேன், வேறடா டெலிவரிக்கா ஒரு அம்மாவை கூட்டிட்டு போறான். அதான் சத்தம். அம்பாசடர் கார்டு தடையா சார்? இதுல இனி நாள் ஒழி இருக்கு. சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கற்பனையிலாவது கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இல்ல அதுலயும் கோட்டை விட்டீங்களா? நீங்க பலியானவங்களுக்காக பரிதாபப்படுறீங்க. நான் அடுத்த பலி யாருன்னு யோசிக்கிறேன். என்னவே ஹோட்டல் கட்டி இருக்கியே, சந்து மாதிரி துபாயில வந்து பாருவே, அப்படியே ஓடி பிடிச்சு விளையாடலாவே. ஐயோ ஷேக்கு வந்தா தலையடிக்குமே, அவங்கள நான் எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன், அவங்கள நான் எங்க தங்க வைப்பேன்? பரவாயில்ல, துபாயில ஒரு ரிசப்ஷன் நடத்தி விடுவோம். ஐயா துபாயில இருந்து நேரா வர்றீங்களாக்கோ? உலகத்தையே சுத்தி போட்டு வரவே, சிங்கப்பூர்ல இருந்து சிதம்பரத்துல வரேனாக்கோ. ஏகப்பட்ட சாமான் ஜெட்டலா வச்சிருக்கீங்க, என்ன அப்படி கேட்டு விட்டேன்? 180,000 ரூபாய் டியூட்டி கட்டி இருக்கவே கொஞ்சம் யோசிச்சு பாருவே. ரெண்டு கிண்டு விக்கிறதா சொல்லுங்க. யார பார்த்து விக்கிறதுங்கிற, நீ ஏதாவது வச்சிருந்தா சொல்லுவே, நான் வாங்கிக்கிறேன்.
ஏகப்பட்ட அமெரிக்கன் டாலர் வச்சிருக்கவே. அமெரிக்கன் டாலரா? என்ன சொன்னேன்? அமெரிக்கன் டாலர்னு சொன்னீங்க. அப்படியே சொன்னேன். பொய் பொய் பொய். அது அப்படியே ஆயிடுச்சு. ஹலோ ராபர்ட், நான் கோபி பேசுறேன். கை நிறைய பணத்தோட ரூம் நம்பர் 208ல இங்க ஒரு மாக்கான் தங்கி இருக்கான். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. இன்னைக்கு சாயந்திரம் டான்ஸ் ஹால்ல எனக்காக வெயிட் பண்ணு. அவனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மாப்பிள, என் பொண்ணு கிட்ட உங்க போட்டோவை காமிச்ச உடனே பட்டுல விழுந்துட்ட. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் மாப்பிளைக்கு கொஞ்சம் வயசு கூட இருக்கும் போல் இருக்கு, வயிறு பெருசா தெரியுதுன்னு ஃபீல் பண்ணா. ஷேக் விட்டு சாப்பாடு வயிறு பெருசா இருந்தாலும் வாலிபம் தெரியுதுன்னு என் பொண்ணு உங்களை தான் கட்டிக்கணும் ஒத்த கால நிக்கிறேன். சாப்பாடு இந்த பாருங்க மாப்பிள, என் பொண்ணு வெளிநாடெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, இப்ப வெளிநாட்டுக்கே வாழ்க்கை படம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லுவீ, வெளிநாடு சுத்தி பார்க்கணுங்களா? காட்டி விடுதே, முத்தூட்டியும் காட்டி விடுதே, கல்யாணத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் டூர் அரேஞ்ச் பண்ணிடுவோம். மாப்பிள, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என் வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், நீங்க அவசியம் வந்து கலந்து. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வரதா? வந்தா இதுல என்ன தப்பு இருக்கு? பாவல பத்தி தப்பு இல்லவே, வந்து ஏதாவது தப்பாயிருச்சுன்னா? மாப்பிள்ளைக்கு பிரிய வந்தா அடிச்சே பிச்சிருவீங்க போல் இருக்கு. பிச்சிருவன் நினைக்காதீங்க, வரதட்சணா வாங்க மாட்டேன்ல. உங்க பொண்ணுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கட்டிப்பிடுவோம். ஏகப்பட்ட அமெரிக்கன் டாலர், அமெரிக்கன் டாலரை பத்தி பேசும்போது நொட்டி வந்து நின்னுகிட்டு சொல்லல காலி. இருட்டு பயம். மாப்பிள யார சொல்றீங்க? வாயா, வண்டி பிக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாரு. மானத்தை எடுக்கிறான்
டீசன்ட் இல்லாத பயலுவே. அடேங்க அப்பா, துபாயில போய் டைவர் வேலை பார்த்துட்டு இம்புட்டு பெரிய பங்களா கட்டிருக்கே. இது பங்களா இல்லவே, ஹோட்டல். எம்புட்டு ரூபா 25,000. இதுக்கு நம்ம ஊர்ல நாலு காணி நிலத்தை வாங்கி போட்டா பேரனும் பேத்தியும் உழுதுட்டு இருப்பாவே. இதுக்கே வாய உழக்கிறியே, கல்யாணத்துக்கு 2,00,000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருக்கவே. நீங்க ஆய ஆயிடுவேன். என்னவே அவசரமா பேசுற? என் பணம் ஒண்ணும் காலி ஆகாது. 48,00,000 ரூபாய் அவருக்கு இன்டர்னாக்கி வச்சிருக்கேன். கால்ல இருந்து ஒரு கிராக்கியம் இல்ல, சுத்த கூப்பிடுறியா? போட. ஏன் நாட்டுல எல்லாரும் ஷூ போறதே விட்டானுங்களோ? இல்லடா, தூக்கு பாலிஸ் போட தான் விட்டானுங்க. உனக்கு இப்ப ஷூ பாலிஷ் பண்ணும் அவ்வளவுதான? சுகம் வர சம்மதம் சொல்லு. ஆமாண்டே போடு 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 வேணும் போடு இன்பம் கூடவே.
ஒன்னோ பத்தினி இல்ல பணம் கூட உத்தமன் இல்ல நான் போட்டேன் கண கொன்று மனசுக்குள்ள சம்மதிச்சா சுகம் வர சம்மதம் சொல்லு ஹே நீ ஒன்னோ பத்தினி இல்ல பணம் கூட உத்தமன் இல்ல போல பொண்ணு இல்ல என்னம்மா கண்ணு அடி ஒன்ன தான் எண்ணி வந்தேன் சொல்லம்மா பொண்ணு ஏ மாதி மாதம் ஆகி போச்சு மாம நெஞ்சும் மாறி போச்சு மாலை போடு நாள பத்தி சொல்ல வேணுமா நீ பொண்ணு பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல நம் போட்டேன் கணக்கோணும் மனசுக்குள்ளே சம்பாதிச்சா சுகம் வரும் சம்மதம் சொல்லு நீ ஒண்ணு பத்தினி இல்ல நான் கூட உத்தமன் இல்ல சின்னமானே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ளே எண்ணித்தானே ராவெல்லாம் நிம்மதி இல்லை ராக்காவ ராக்கூத்து போடவும் இல்லை மாமாவே ஆசையோட தேர வேணும் அந்த லோகம் கூட வேணும் ஆணும் பொண்ணும் கூட வேணும் கொஞ்சம் வரையா பத்தினி இல்லை நான் கூட உத்தமன் இல்லை நான் போட்டேன் கண கொன்று மனசுக்குள்ள சம்மதிச்சா சுகம் வரு சம்மதம் சொல்லு மாடி என்ன தீரிய போட்டானுவ மாட்டுக்கு போட்டாப்ல பூ கேட துப்பாத குதிர மூஞ்சிர துப்பு சரியான ஆள பணி பணமா மாமா நம்ம ஊரு பிள்ளையாறு கோயில் தின்ன மாதிரியே இருக்குதப்பா சிலு 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 சிலுன்னு என்னதான் சொல்லு தின்னு விட்டு திண்ணையில உட்கார்ந்தாதான் தின்ன மாதிரியே இருக்கு என்ன தேடாதுன்னா பெரிய காப்பி கலப்பு கட்டி இருக்கிறானா சோழ சோறு கேட்டனே இல்லன்ட்டானே ஆனா அதை விடு ரெண்டு அப்ப கேப்பு கழிவு கூட்டிச்சான்னு கேட்டும்ல அதிகமா படிச்சுட்டால எதை எங்க கட்டணம்னு தெரியாம கட்டிடுவானு இப்படிதான் ஆகணும் தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலே சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மாமா அந்த புட்டிக்குள்ள ஆம்பளையா போனா பொம்பளையா வராங்க மாமா பொய்யெல்லாம் பேசாத எங்கடா ஆம்பளை போதுல்ல ஆமா ஆம்பளை பண்ணு மூடிட்டா பொம்பளையா வருவாங்க அரே அகலவாயா ஆம்பளையா போனவன் பொம்பளையா மாறி வரல உன்னை தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டு குதிச்சு விட்டு ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் மச்சான் 30 வருஷமா பொண்ணை தேடி உனக்கும் கிடைக்கல 20 வருஷமா பொண்ணை தேடி எனக்கும் கிடைக்கல அதனால ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள போனாதான் குழப்பம் தீரும்
மாறுன என்னடா கம்மன் வாடா ஏடா கோணவாயா பாத்துட்டு பாக்காத மாதிரி போறியா ஹோயோ ஊருகாதண்ணா இந்த பொய்யெல்லாம் பேசப்படாத ஆமா நல்லா தான் இருக்கிறேன் கேட் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஏற்கனவே வாய் கோணல் அதுல கொட்டாய் விட்டா எப்படி ஏண்டா பொட்டி கோளர்ந்து வந்த உடனே கையும் முயங்கிறியா ஆமா உன்னை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறது நல்லா தான் இருக்கிற பரவாயில்ல என்னடா சொல்ற நல்லா கட்டி பிடிக்க சொல்றாங்க அண்ணாச்சி இந்த ராபர்ட் மனசு வச்சா எதையும் முடிக்காம விடமாட்டான் அமெரிக்கன் டாலரை இந்தியன் கரன்சியாக்கி உங்க கையில தர வேண்டியது ஏன் பொறுப்பு கவலை விடுங்க உங்களுக்காக சோனி ஸ்காட்ச் விஸ்கியோட உட்கார்ந்து இருக்கான் நான் மட்டும் துபாய்க்கு போகாம இருந்திருக்கணும் கபில் தேவே வந்திருக்க முடியாது இருங்க ஒரு அடி அடிச்சு வந்துறேன் பெட்டியை கொடுங்க அண்ணாச்சி இருக்கட்டும் 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 அமெரிக்கன் டாலர் உங்களால என்ன முடியாது இந்தியன் டாலர் ஆக்கி தர இது வரைக்கும் இந்தியன் பேட்ல ஆனதே இல்ல அண்ணாச்சி கொஞ்சம் பேட்ட கொடுங்க இந்தாங்க அங்க போய் போடுங்க அண்ணாச்சி அப்படியே பந்த தூக்கிட்டு போயிடாதீங்க என்ன பார்த்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் லெவல் இருக்க வேண்டியவர் நீ வாங்க ஐய என்ன இது இதுல ஊத்துறிய இதுல நமக்கு கட்டுப்படி ஆகாது இல்ல இந்தாங்க இதுல ஊத்துங்க இது பீர் ஜார் நான் பீர் அளவுக்கு பிராண்ட் அடிப்பேன்ல இப்படித்தான் துபாயில ஒரு தடவை ஷேக் அங்கூட சாப்பிட்டுட்டு ஷேக் ஆயிட்டாருல்ல சோடாவா வாட்டரா நம்ம ரெண்டு பேரும் ராவாவா குடிச்சுக்குவோம் என்ன சொல்லுவீங்க நீங்க குடிங்க அண்ணாச்சி அந்த சிகரெட்டை கொஞ்சம் தாரது இது எச்சுங்க அதனாலதான் கேட்டேன் உங்க கேர்ள் ஃபிரண்ட் லிப்ஸ்டிக்கு பதிலா ஜாம் தலை வைக்குவாங்களா அண்ணாச்சி இருக்குது இல்ல அண்ணாச்சிக்கு சந்தோஷம் வந்தா மத்தவங்க சாகரிச்சிருவீங்க போல இருக்கு இப்ப அண்ணாச்சி தான் செத்துக்கிட்டு இருக்கவே வெயிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கவே அகலாடி அண்ணாச்சி அமெரிக்கன் டாலர் பத்தி பேசுவோமா பெங்கால பயப்பில்ல என்னது கண்டுபிடிய மிரட்டிய மறுபடிங்கிறது சரியா தானே இருக்கு என்ன வேணும் அது ரேடியோவா வச்சிக்க கொண்டு போல என்னங்க அவன் கேட்டது பொசுக்குன்னு எடுத்து கொடுத்துட்டீங்க வரும்போதே பார்த்து மட்ட வசரம் கூட இல்ல சிக்ஸர் அடிச்சு இல்ல அப்பவே கொடுத்துருக்கணும் இப்ப கொடுக்குறேன் அமுடுதே யாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் அண்ணாச்சி என் பெட்ரூம் எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க ஐயோ உங்க பெட்ரூம் உங்க பெட்ரூம் உங்க பெட்ரூம் அண்ணாச்சி பெட்டியை கொடுங்க பெட்டியோட எப்படி அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க துபாய்க்காரன் நோக்கம் தூள் கலப்பிடுவல்ல என்ன நீங்க பெட்டிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு பெட்டி முக்கியமா இல்ல பொண்ணு முக்கியமா ரெண்டும் பொட்டி இருந்தா தானே பொண்ணே வருது இந்த பாட்டை போடு
எல்லா குழந்தையும் ஒழுங்கா விளையாடுதுங்க. இது மட்டும் என் உசுர வாங்க பிறந்திருக்கு. என்னடா அது யாரு கொடுத்தது? நான் தங்கிலி எனக்கு பிரசன்ட் பண்ணாருமா. யாரு அது? கண்டவன் கொடுத்தா வாங்கிருத்தானா? போய் கொடுத்துட்டா. निश्चय கல்யாணத்துக்கு கூட நான் போக வேண்டாம். பொண்ணை பாசல் பண்ணி அனுப்பிட்டானே அதுவே எனக்கு போதும். வாங்க. அண்ணாச்சி துபாய்காரன் இல்லையா? என்னவே ஊசி தூக்கிட்டு நிக்கிறீங்க? போவே அந்த பக்கம். உங்களுக்கு ஆதா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு போட தெரியல. போலே அந்த பக்கம். இத போட்டுக்குங்க. ஏல போலே. Thank you.
இருக்கேன். வாடா தண்ணி அடிக்கலாம். இத வீட்ல வச்சு வரடா. அத நம்ம அவங்க கொடுத்துருவாங்க. நீ வா. நான் சொல்றேன் கேளு. நீ இங்க நிப்பாரு நைட் பா. என்னடா கிளம்பிட்டோம். வாடா தண்ணி அடிக்கலாம். இத வீட்ல வச்சு வரடா. அத நம்ம அவங்க கொடுத்துருவாங்க. நீ வா. நான் சொல்றேன் கேளு. நீ இங்க நிப்பாரு நைட் பா. நான் போயிட்டு வரேன். ஒரே ஒரே ஜனவரி ஒரு தடவை போய் சொன்னா எப்பவும் போய் சொல்ல அர்த்தமா விசாரிச்சு நான் குடியா முடிக்க போயிரும் அந்த விஜிலன்ஸ் சாம்சாமி கூப்பிடியா எஸ் சார் யார் நீங்க எலக்ட்ரீஷியன் ஓ அப்படியா வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கீங்களா ஆமாங்க வாங்க வாங்க சார் சிகரெட் நோ தேங்க்ஸ் நல்லா பாருங்க சார் முக்கியமான நேரத்தில் கரண்ட் போகுது பாக்குறேன் சார் ஸ்விட்ச் போர்டு அங்க இருக்கு சார் சார் பாத்ரூம் அதானே உள்ள உள்ள இருக்கு சார் பார்த்து வரக்கூடாது ஐயோ இதை விட அங்க ரொம்ப மோசமா இருக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு சார் நோ ப்ராப்ளம் அப்படிங்களா சார் வர சார் ரொம்ப சந்தோஷம் வர மேடம் வாங்க வாங்க வந்தவனை பார்த்தா எலக்ட்ரிஷியன் மாதிரி நிச்சயமா தெரியல எனக்கு அப்படித்தான் தோணுது சார் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன் சார் அந்த முதல்ல ஒண்ணு கிடையாது சார் இல்ல அங்கு நான் பார்த்தேன் அங்கு போய் சொல்லலாம் ஆனா போலீஸ் லெவலுக்கு போய் சொல்லக்கூடாது உனக்கு படிப்பை தவிர மத்த எல்லாம் வரும்னு நினைக்கிறேன்
இதான் உனக்கு லாஸ்ட் டைம். பட தம்பி இங்க வா. உங்க அப்பா யாரு? தெரியாது. வீட்ல யார் இருக்கா? உங்க அம்மா. உங்க அம்மா எங்க? வீட்ல. வீடு எங்க இருக்கு? வீடு வந்து ஏண்டா கொலை நடந்ததெல்லாம் டீடைலா சொல்றேன். வீடு எங்க இருக்குன்னு முடிக்கிறேன். உனக்கு ஒரு வழி பண்ணுவோம் வா. அது கூட திரும்பி வந்துட்டான். சரியவே படிக்கிறது இல்ல. ஏ சுரேஷ், இதான் எங்க அம்மா சார். ஆசைப்பட்டா யார் வேணும்னாலும் பிள்ளைய போட்டுக்கலாங்க. ஆனா பிறந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படிங்களா? அது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு புரியுது, ஆனா என் புருஷனுக்கு புரியலையே. ஆம்பளை துணை இல்லாம நான் இவனை இவ்வளவு வளர்த்ததே பெரிய விஷயம். அம்மா, அப்படியே என் புள்ள கொலையா பண்ணிட்டான்? பக்கத்து வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு, அத இவன் கண்ணால பார்த்தானே, விசாரிக்க சொல்றான். பையனுக்கு பெட் காஃபில சர்க்கரைக்கு பதிலா பொய்ய கலந்து கொடுப்பீங்களா? பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கு. பிள்ளைக்கு அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. நான் என்ன பண்றது? சினிமாவில வேணும்னா கதாநாயகி வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டதும் இன்டர்வல் போடுறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கிறத இப்ப நீ புரிஞ்சிருப்ப. அப்பம்பெற புள்ள பேருக்கு முன்னால இன்சியில யூஸ் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. அந்த அப்பம்பெற காப்பாத்துற மாதிரி புள்ளைய வளர்க்கணும். பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க பிரியப்படாத ஒருத்தர் பிள்ளைக்கு மட்டும் தகப்பனா இருக்க பிரியப்படுறது அசிங்கமா இல்ல? என் புள்ள தப்பு செஞ்சிருந்தா வாரண்டோட வாங்க, இப்ப நீங்க போலாம். ஊர் முன்னால தலைகுனியே வச்ச நான் சைச்சுக்கிட்டேன். யார் முன்னால நான் தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சனோ அவர் முன்னாலே அவமானப்படுத்தல. உன்ன உங்ககிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிறீங்க, அதான் போலீஸ் கிட்டே போய் சொன்னியா? உனக்கு எப்படி தெரியும்? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னத நான் என் காதால கேட்டேன். நாம கொலை செஞ்ச அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொலைய கண்ணால பார்த்த அந்த பையனை அழிக்கிறது தான் நமக்கு முக்கியமான வேலை. ஆனா அவன் அவன் கூட ஒழுங்கா எழுத தெரியாத பையன், நமக்கு ஆபத்தாயிட்டான். சோனி, கண்ணால பார்த்த சாட்சி இல்லாம கொலை பண்ண வரைக்கும் நாம சந்தோஷமா இருந்தோம், பார்த்துட்டா சிக்கிட்டா. ஓகே. இந்த துப்பாக்கியில போட்டுக்கிற தோட்டா அந்த பையனுக்கு இல்ல, நமக்கு தான். அந்த பையன் ஏற்கனவே போலீஸ் புகார் கொடுத்திருக்கான், அவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமையில நாம அவனை கொலை பண்ணா அதை விட பெரிய ஆபத்து வேற எதுவும் இல்லை. அதுக்காக அவனை சும்மா விட்டுலாங்க? இல்ல, அவனை நாம கொலை பண்ணணும். ஆனா அது விபத்து மாதிரி தெரியும். ஓட விட்டு காரை ஏத்திர. Thank you.
டாய் மரியாதையா சொல்லு. உன் கூட்டாளி யாரா சொல்லு. நான் துர்கா வீட்ல இருந்து அவன் ஹஸ்பண்ட் பேசுறேன். அவளுக்கு திடீர்னு அபாஷன் ஆயிடுச்சுங்க. என்ன எப்போ? இன்னைக்கு தாங்க சாயந்தரம். நீங்க வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க இருக்காங்க? வீட்லங்க. ஓகே நான் இப்ப வரேன். துர்கா ஆண்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க ஏறு. மா என்னடா தனியா இருக்க? எனக்கு பயமா இருக்குமா. நானும் வரமா. போற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போடுமா. பேசாம பாடு. என்னடா அந்த போனை நம்பாதம்மா. என்ன கொலை பண்றதுக்காக பண்ணிருக்காங்கம்மா. நீ பெரியவனா கதை எழுதலாண்டா. துப்பறியும் கதையில வர மாதிரி எல்லாம் பேசாத. இல்லம்மா அந்த கொலையை பார்த்தேன்ல அதனால என்ன கொலை பண்ண வந்துருவாங்கம்மா. அம்மா அம்மா பயமா இருக்கா? கண்ணை மூடிட்டு படு. இல்லம்மா நான் தனியா இருக்க பயமா இருக்குமா. போதும்மா போத வாங்க படு. மழையில் நனைஞ்சிட்டு இப்படி ஓடியாரு. உனக்கு அபோஷன் ஆச்சு, உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. எனக்கா? எனக்கு ஒண்ணு இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லடி, உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணாலும் நான் தான் பேசினேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போய் 1 வீக் ஆச்சு. ஏய் ஏய் செல்வி. Thank you.
Thank you.
சொன்ன மாதிரியே என்ன கூட என்னால காப்பாத்திக்க முடியல. உங்க கையால எனக்கு குங்குமம் இடுவீங்களா? வீட்டு விடுங்க. அக்கா இப்ப கூட நிச்சயமா ஒரு போலீஸ் அதிகாரி அக்கா உங்க புள்ளிய காப்பாத்திருக்காரு. அக்கா உங்களுக்கு உங்க புள்ளதான் முக்கியம். ஆனா பணம் மாதிரி ஒரு உண்மையான போலீஸ் அதிகாரிக்கு இந்த ஊரே முக்கியம். நீங்க மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழணும். நீங்க மறுபடியும் மறுபடியும்